நிதியாகும். இதன் மூலம் தார் சாலைகள், தெருவிளக்குகள், சாக்கடைகள் அடிப்படை தேவைகளை நிறைவேற்றுவதற்குண்டான வாய்ப்புகளை புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் நிதிகளை கொடுத்து வழங்கியிருக்கின்றார்கள். கரூர் நகராட்சிக்கு உட்பட்ட மூன்று பகுதிகளிலும், கரூர், இனாம், கரூர், தாந்தோணி ஆகிய மூன்று பகுதிகளிலும் புதிய காவிரி குடிநீர் திட்டப் பணிகளை செயல்படுத்துவதற்காக 68 கோடி ரூபாய் நிதிகளை புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் வழங்கி இன்று சிறப்பாக மிக விரைவாக அந்த காவிரி குடிநீர் திட்டப் பணிகள் நடைபெற்று வருகின்றன. மிக விரைவில் அம்மாவுடைய திருக்கரங்களால் புதிய காவிரி குடிநீர் திட்டப் பணிகள் தொடங்கி வைக்கப்பட்டு கரூர் நகராட்சிக்கு உட்பட்ட அனைத்து இல்லங்களுக்கும் பாதுகாக்கப்பட்ட காவிரி குடிநீரை வழங்க இருக்கின்ற தாய் புரட்சித் தலைவி அம்மா என்பதை நாம் நன்றியுணர்வோடு எண்ணி பார்க்க வேண்டும். இத்தகைய வளர்ச்சி திட்டங்களோடு இன்னும் ஏராளமான வளர்ச்சி. திமுக ஆட்சி, கரூர் நகராட்சி திமுக வசம் இருந்தது. ஆனால் குடிநீர் பற்றாக்குறையை போக்குவதற்கு நிதிகளை ஒதுக்கினார்களா, திட்டங்களை தீட்டினார்களா என்று சொன்னால் 5 ஆண்டு காலம் ஆட்சி போனதை தவிர நகராட்சி மக்களுக்கு எந்த புதிய குடிநீர் திட்டப் பணிகளையும் கொண்டு வருவதற்கு அவர்கள் முயற்சி செய்யவில்லை. அம்மாவுடைய பொற்கால ஆட்சியில் 2.5 ஆண்டுகளில் 68 கோடி ரூபாய்க்கு வளர்ச்சி திட்டப் பணிகள், குடிநீர் பணிகள் நடைபெறுகிறது என்று சொன்னால் மக்கள் மீது நம்பிக்கை வைத்திருக்கின்ற தாய் புரட்சித் தலைவி அம்மா என்பதை நாம் எண்ணிப்பார். பல்வேறு போக்குவரத்து வாகனங்கள் கோயம்புத்தூருக்கு செல்கின்றன, கோயம்புத்தூரிலிருந்து கரூருக்கு வருகின்றன. இந்த சாலையின் காரணமாக குறுகிய சிறப்பாளர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு அனைவரும் இரட்டை இல சின்னத்திற்கு வாக்களிப்போம். கரூர் நகரம் பாருங்க பாருங்க. இதை உருவாக்கி தந்து இந்த நகரத்தின் வளர்ச்சிக்கு தன்னை முழுமையாக ஒப்படைப்பாளர் டாக்டர் மு. தம்பிதுரை அவர்களும் தமிழ்நாட்டை ஏமாற்றுகிறார்கள். ஆகவே நம்மளெல்லாம் கேட்கல, ஒரு கூட்டணி இருந்தா கூட மரியாதை கொடுக்கணும். உடனே வெளியே வந்த மாதிரி நாம அன்னைக்கு செஞ்சப்பேன். கருணாநிதி ஒரு முறையாவது 17 வருஷம் டெல்லியில் ஆள்றாரு. காவிரி பிரச்சனையா இருக்கட்டும், முல்லை பெரியாறு பிரச்சனையா இருக்கட்டும், பாலாறு பிரச்சனையா இருக்கட்டும், பெட்ரோல் டீசல் விளையாடுற பிரச்சனையா இருக்கட்டும், மீனவர்கள் பிரச்சனையா இருக்கட்டும், இலங்கை தமிழர் ஏதாவது தெரிவித்து வெளியே வந்திருக்கிறாரா சொல்லுங்க. யாராவது இதுவரையில் 17 வருஷம் டெல்லியில் ஆள்றாரு, ஏதாவது செஞ்சிருக்கிறாரு?